நம்ம ஊர் டீ கடை பிஸ்கட் தான் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, அப்படியே வாயில் போட்டால் கரையிறது. இது வந்து நம்ம கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை, நெய் எல்லாம் நல்ல பொருளாக வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். குழந்தைகளுக்கு நல்ல தைரியமாக கொடுக்கலாம். இது பாருங்க, இப்படி சூப்பராக சாஃப்டாக ரொம்ப நன்னாக இருக்குது. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். ஹாய், வெல்கம் டு பிடிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து கோதுமை மாவும் நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணி பிஸ்கட் பண்ண போகிறோம், அவனில் பேக் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெய் முதல்ல எடுத்துக்கணும். நெய் வந்து ஹாஃப் அ கப்பு. அதுக்கு வந்து நம்ம கரெக்டாக கிராம்ஸில் மெஷர் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால நான் இங்கே வேயிங் மிஷின் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம 100 கிராம் கரெக்டாக நம்ம மெஷர் பண்ணிக்கணும். இதை நீங்கள் ஜீரோக்கு கொண்டு வந்துருங்கோ. கொண்டு வந்ததுக்கு அப்புறமா 100 கிராம்ஸ் கரெக்டாக வரும்போது நம்ம நிறுத்திடுவோம் நெய் விடுறத. இப்போ உங்களுக்கு தெரியறதுன்னு நினைக்கிறேன், இந்த 100 கிராம்ஸ் வந்தது. ஸோ இந்த 100 கிராம்ஸ் நெய் கரெக்டாக 1/2 கப், 100 கிராம்ஸ் இது வெயிட் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். இது எடுத்துட்டதுக்கு அப்புறமா இதை நம்ம பீட் பண்ண போகிறோம். இப்போ இந்த நெய் இருக்கட்டும். இதுக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன். இதையும் நம்ம வந்து இப்போ மிக்சியில் போட்டு அதை இன்னும் நல்லா ஃபைன் பவுடராக அரைக்க போகிறோம். இது ஏற்கனவே பவுடராக தான் இருக்குது. இதோட நான் 4 ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஏலக்காயும் இதில் போட்டு நம்ம ஃபைன் பவுடராக பவுடர் பண்ணி வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா ஏலக்காயோடு சேர்த்து ஃபைன் பவுடராக பண்ணி அரைச்சின்னு வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கோதுமை மாவு எப்படி அளக்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ அதுக்கு நம்ம 1 கப் கோதுமை மாவு எடுக்கணும். கோதுமை மாவு நம்ம அப்படியே ரஃபாக அப்படியே எடுத்தோம்னா கம்மியாக இருக்கும். இது இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி அடைச்சாப்பில் எடுக்கணும். அது வந்து வெயிங்கில் 150 கிராம்ஸ் இருக்கணும். ஸோ 150 கிராம்ஸ் இருக்கான்னு நம்ம முதல்ல செக் பண்ணிடலாம். ஸோ அப்போ கரெக்டாக வரும் நம்ம ரெசிபி. 142 இருக்கு, நான் இன்னும் கொஞ்சம் சேர்க்குறேன் 150 ஆகிறதுக்கு. எஸ், 150 கிராம்ஸ் இருக்கு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த நெய்யை முதல்ல நல்லா பீட் பண்ணிக்கணும். அது கொஞ்சம் நல்லா லைட்டாக வரணும். அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மணல் மணலாக இருந்தது இல்லையா, அது நல்லா அப்படி ஃப்ளஃபி ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் அப்படியே நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தேலாம் நல்லா அப்படியே க்ரீமியாக நல்லா ஃப்ளஃபி ஆகிடுச்சு பார்த்தீங்களா நெய். இப்போ வந்து இந்த நம்ம அரைச்சி வச்சிருக்க நாட்டு சர்க்கரையை அதில் போட்டுடலாம். இப்போ இது போட்டதுக்கு அப்புறம் இது ரெண்டுத்தையும் முதல்ல சேர்த்து இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். அது நல்லா கலந்தாச்சு. இப்போ இதுக்கு மேல ஒரு வயர் மெஷ் வச்சுக்கலாம். அதுல இப்போ அந்த அலந்த 150 கிராம் கோதுமை மாவை போட்டுடலாம். அதுலேயே இந்த 1/8 டீஸ்பூன், இது 1/4 எடுத்திருக்கேன், இதில் பாதி தான் எடுத்திருக்கேன், பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். அதே போல 1/8 டீஸ்பூன் சால்ட், ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் அவ்வளோதான். இப்போ இதை நம்ம சலிச்சு எடுத்துடலாம். நம்ம எல்லா மாவியும் சலிச்சாச்சு, இந்த மேல இருக்கிறதுலாம் வேண்டாம். இப்போ இதை நம்ம நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி ஒரு டஃபாக நம்ம ஃபார்ம் பண்ண வேண்டியது தான். நல்ல ஒரு மாவாக, அது ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது, நல்ல அப்படி நம்ம விரலால் தான் வந்து அதை பிசைஞ்சுக்கணும். நம்ம அளவெல்லாம் கரெக்டாக போட்டோம்னா கரெக்டாக ஒரு அது ஒரு நல்ல ஒரு மாவு பதத்துக்கு கரெக்டாக நம்ம ஒரு பதமாக வந்துடும். இதுக்கு தண்ணியோ பாலோ எதுவுமே தேவை கிடையாது. நெய்யெல்லாம் அலந்து போட்டேலாம் கரெக்டாக வரும். நான் இப்போ எடுத்த பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா அது யூஸ் பண்ண மாதிரியே இருக்கும். அதெல்லாம் வந்து என்னென்னா, நான் ஏற்கனவே ஒரு முதல் பேட்ச் ஒன்று பண்ணினேன். சரி, ரெண்டாவது பேட்ச் எடுக்கும்போது குழந்தைகள்லாம் அம்மா ஒரு வீடியோ எடுத்துடலாமேம்மா அப்படின்னு சரியாதனால செகண்ட் பேட்ச் பண்ணும்போது நான் ஜஸ்ட் ஒரு வீடியோ எடுத்துட்டுருக்கேன். அதனால எல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக இல்லாமல் யூஸ்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான். இதை வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பிஸ்கெட்டாக ஷேப் பண்ண வேண்டியது தான். இப்போ நான் வந்து பேக் பண்ண போகிறேன். அதனால இந்த பேக்கிங் ஷீட் போட்டுட்டு அதில் லைட்டாக நெய் தடவிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா எல்லா பிஸ்கெட்டும் ஈவன் ஷேப்பாக வரும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி எடுத்துன்ட்டு கையாலேயே நல்லா உருட்டுங்கோ.
நல்லா உருட்டி இப்படி பண்ணீங்கனா ஈவன் ஷேப்பா வரும் உங்களுக்கு விரிசல் இல்லாம வரும் இல்லனா உங்களுக்கு பிஸ்கட் விரிசல் விட்டுக்கும் இந்த சைட்ஸ்ல எல்லாம் ஜஸ்ட் இந்த விரிசல் விடாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி ஃபோர்க்கால பிரிக் பண்ணிக்கலாம் இத டிசைன் பண்ணிக்கலாம் நீங்க பண்ணிட்டு இந்த மாதிரி வைக்கணும் சோ நான் இன்னொன்னு பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்படி ரவுண்டா உருட்டிக்கோங்க மாரி பண்ணிட்டு இந்த மாதிரி கூட டிசைன் பண்ணலாம் நம்ம பண்ணி கொஞ்சம் இடைவேளை விட்டு வைக்கணும் நம்ம ஒரு பிஸ்கட்டுக்கு இன்னொரு பிஸ்கட்டுக்கு ஏன்னா பேக் ஆகும்போது உங்களுக்கு அது கொஞ்சம் மேலே உப்பிக்கும் அதனால கொஞ்சம் இடைவேளை விட்டு வைக்கணும் இதே மாதிரி நம்ம எல்லா பிஸ்கட்ஸையும் பண்ணி எடுத்துக்கலாம் அவன் இல்லாதவா கேஸ் ஸ்டவ்லயும் நம்ம பேக் பண்ணிக்கலாம் மாரி கேஸ் ஸ்டவ்ல இந்த மாதிரி ஒரு pan நல்ல pan வெச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டோ இல்ல அந்த ஒரு ப்ளேட் வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டு வெச்சு மூடி வெச்சு நீங்க ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும் மீடியம் फ्लेம்ல ஒரு 5 मिनिट्स ப்ரீ ஹீட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா இத எடுத்துட்டு இதுதான் வந்து நம்ம பிஸ்கட் வெச்சிருக்கோம் வெச்சுக்கோங்க இது நெய் தடவி இதல பிஸ்கட்ஸ் அடிக்கிடுங்க அடிக்கி இத வெச்சு மூடிட்டு இந்த மாதிரி கேஸ்ல லோ மீடியம் फ्लेம்ல ஒரு 20 டு 25 मिनिट्स ஆகும் பேக் பண்ணி எடுத்துடலாம் நம்ம பிஸ்கட் சூப்பரா ரெடி ஆயிடும் சோ இந்த மாதிரி நம்ம கேஸ் ஸ்டவ்லயும் பண்ணிக்கலாம் அவன் இல்லாதவா இப்போ இந்த மாதிரி பிஸ்கட்ஸ்லாம் பண்ணி நம்ம இத 180 டிகிரிஸ்ல 15 मिनिट्स 15 டு 20 मिनिट्स பேக் பண்ணுங்க நான் லாஸ்ட் டைம் 15 मिनिट्स தான் பண்ணேன் ஃபர்ஸ்ட் பேட்ச் ரொம்ப நல்லா வந்தது சோ 15 मिनिट्स ஆவாவா அந்த அவனுக்கு ஏத்த மாதிரி ப்ரீ ஹீட் பண்ணிட்டு பண்ணுங்க இது பாருங்க ஃபர்ஸ்ட் பேட்ச் பண்ணது ரொம்ப டேஸ்டியா ரொம்ப நல்லா இருக்கு அதனால சீக்கிரமும் காலி ஆயிடுது எல்லாமே சோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க இத பேக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பேட்ச் வந்து பேக் பண்ணி வந்தாச்சு ரொம்ப சூடா இருக்கு இப்போ இங்க ஆற வச்சிருக்கேன் நல்ல அப்படி நல்ல உப்பி வந்திருக்கு பாத்தீங்களா சோ இந்த இதில இருந்தே நம்ம எடுத்துடலாம் போ இந்த பாருங்க சூடா இருக்கு ரொம்ப சூப்பரா வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் பிஸ்கட் செஞ்சு பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க உங்க फ्रेंड्सஓட ரிலேட்டிவ்ஸோட தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிடிஸ் கிச்சன் தேங்க் யூ